ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் புக் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு செகண்ட் ஜேர்னி. அதாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், எல்லா கொஷின் பேப்பரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இந்த ரேஸ் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவில் நான் ஒரு ஒரு எக்ஸாமோட கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒரு ஒரு சம்சா, அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு வீடியோ, அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மேக்ஸிமமாக ஒரு 5 மினிட்ஸில், இல்லை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணுற பெரிய கொஷினாக இருந்தால் ஒரு 7 மினிட்ஸில் ஆகிற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் வந்து PGTRB எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம். கூடிய சீக்கிரத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் TRB எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி வருஷம் வருஷம் CSIR நெட் எக்ஸாம் நடக்குது, செட் எக்ஸாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது PGTRB கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான், CSIR கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான், செட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் படிக்க போகிறது இல்லை. எல்லா எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். என்ன என்ன நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்யூஷன், ஒரு ஐடியா. ஓ, இந்த மாதிரி கொஷினை இப்படி தான் யோசிக்கணும், இந்த மாதிரி கொஷினை இப்படி தான் யோசிக்கணும், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதணும், அந்த ஒரு நினப்பை எப்படி உருவாக்குறது, அந்த திங்கிங்கை எப்படி டெவலப் பண்ணுறது, அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தவிர நீங்கள் கொஷின் இது பண்ணி எக்ஸாமை உங்களை கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நினப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா, கொடுத்ததை வச்சு கண்டுபிடிக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற, அதாவது கண்டுபிடிக்க வேண்டியதை எப்படி நினைக்கணும், கொடுத்ததை வச்சு அதை எப்படி நினைக்கணும், அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற யோசனையை நான் உங்களுக்கு வளர விட்டுட்டேன் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு யோசனை வளராமல், அந்த ஒரு திங்கிங் வராமல் தான் நிறைய பேரால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ மூலிமா ஒரு ஒரு கொஷின்லையும் அந்த திங்கிங்கை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த திங்கிங்கை என்னுடைய நான் எப்படி ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது என்ன திங்க் பண்ணுறனோ அதை உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் மேபி நான் திங்க் பண்ணுறதும் நீங்கள் திங்க் பண்ணுறதும் சேமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த நேரத்தில் வேறு ஒரு திங்கிங் வரலாம். ஸோ அந்த மாதிரியான திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோஸை நான் பண்ணுறேன். அந்த திங்கிங்கை டெவலப் ஒன்ஸ் அந்த திங்கிங்லாம் உங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக ஆன் த ஸ்பாட் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே அந்த கொஷனுக்கு அந்த திங்கிங் உங்களுக்கு டெஃபினட்டாகவே வரும். அதுக்கு அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரியான திங்கிங் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம அதை வச்சுட்டு இந்த ஒரு ஒரு வீடியோஸை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸை நான் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன். நீங்களும் அழகாக அதே மாதிரி கவனிச்சிட்டே வாங்க, ரெடியாகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டார்டராகவே போகலாம். ஆரம்பத்திலே ரொம்ப பெரிய கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேணால், ஒரு சின்ன கொஷினில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம ஸ்டேஜை டெவலப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் என்ன கொஷின் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/r⁴ சமேஷன் J=0 to 2n-1 J³ இந்த மொத்தத்தோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மொத்தத்தோட ஆன்சரை கீழே 4, 16, 1, 8 நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது CSIR நெட் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், கேட்ட கொஸ்டின், CSIR நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அது எந்த இயரில் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அப்லோட் பண்ணுறேன். இது CSIR நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரி, இதுக்கு இப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/r⁴ சமேஷன் J=0 to 2n-1 இந்த சமேஷன் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன் எழுத போகிறோம், அந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் தான் எழுத போகிறோம். அதாவது சீரீஸில் எழுத போகிறோம். சீக்வன்ஸில் எழுத சொன்னால் கமா கமா போட்டு எழுதுவோம், சீரீஸில் எழுத சொன்னால் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு எழுதுவோம். அந்த மாதிரி சீரீஸில் எழுத போகிறோம்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஜேவை வந்து 0 2n-1 வரைக்கும் கொண்டு போகணும். முதல்ல ஜேங்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணணும். 0 கடுத்து என்ன போடுவீங்க, 1 போடணும், அடுத்து 2 போடணும், 3 போடணும், 4 போடணும், அன்சோ 1 எது வரைக்கும் போடணும் அப்படின்னாக்கா 2n-1 வரைக்கும் போடணும். அப்படி போடுறோம் இல்லையா, முதல்ல 0 அப்புறம் 1 2 அன்சோ 1 2n-1 வரைக்கும் போடுறோம் இல்லையா. அப்படி போடும் போது நடுவில் எல்லாம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக கொண்டு போகணும். எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன் அடிஷனில் இருக்கணும். அந்த அடிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சமேஷன் சொல்லுது. அடிஷனில் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எதுலேருந்து எது வரைக்கும்னாக்கா 0 to 2n-1 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் இந்த சமேஷன் போட வேண்டாம். டேரெக்டாக இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இந்த சமேஷன் J=0 to 2n-1 J³ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு J-க்கு பதிலாக 0 போட்டால் 0³ன்னு தான் போடணும். 0³, ஏன்னா இங்கே க்யூப் இருக்கு இல்லையா, 0³. அடுத்து போடும் போது 1³, அடுத்து போடும் போது 2³ ப்ளஸ் அன்சோ 1 அப்படி போய்கிட்டே இருந்தால் கடைசியில் 2n-1. அப்போ எழுதும் போது என்ன எழுதுவீங்க, 2n-1 ஹோல் க்யூப் அப்படின்னு நம்ம போட்டோம். அப்போ 2n-1 த ஹோல் க்யூப் அப்படின்னு நான் இப்படி இங்கே போட்டிருக்கேன். எப்பயுமே இந்த அன்சோ 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 புள்ளி தான் வைக்கணும்.
நாலஞ்சு புள்ளிலாம் வச்சா அது நல்ல கரெக்ட் ப்ராப்பரான மேக்ஸ் பீப்புள் வைக்க மாட்டாங்க. கரெக்டாக ஒரு மூணு புள்ளி வச்சிங்கன்னா அதான் ஆன்சர் ஒன். ஆன்சர் ஒன் மூணு புள்ளி தான் வைக்கணும். அடுத்தது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/r4 ஜீரோ கியூப் ஜீரோ தான். அதனால் நம்ம அதை எழுதவே வேண்டாம். ஒன் கியூப் அப்படியே எழுதிக்கலாம். ஒன் கியூப் பிளஸ் டூ கியூப் பிளஸ் த்ரீ கியூப் அடுத்து வரும் பிளஸ் அன்சோ ஒன் பிளஸ் டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். மூணு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா நான் மூணு ஃபார்முலாவையும் எழுதிட்டு அழிச்சிடுறேன். நீங்கள் அந்த மூணு ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா எனக்கு இங்கே அந்தளவுக்கு இடம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதனால் நான் எழுதிட்டு அழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சீரீஸ் வந்து ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என் இப்படி வந்துச்சுன்னா இது மொத்தத்துக்கும் சேர்த்து என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூன்னு எழுதுவோம். ஒன் ப்ளஸ் இந்த ஞாபகம் இருக்கா சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸில் லாஸ்ட் எக்ஸைஸில் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் போடுவோம். டென்த்தில் டென்த்து சமச்சிருக்க அப்படி சிலபஸில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என்னாக்கா ஈக்குவல் டு என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ. அதே மாதிரி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக என் இன்டூ டூ என் ப்ளஸ் ஒன் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதுவே ஒன் கியூப் ப்ளஸ் டூ கியூப் ப்ளஸ் த்ரீ கியூப் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என் கியூப்னு வந்ததுன்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ. அதாவது இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு இதுக்கு மேலே ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதில் க்வெஸ்சன் நமக்கு எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஒன் கியூப் டூ கியூப் த்ரீ கியூப் அன்சோ ஒன் என் கியூப்னு இருக்குது. அப்போ கியூபில் இருந்தால் இந்த ஃபார்முலாவை தான் எழுதணும். அப்போ இந்த ஃபுல் டேர்மும் அதே மாதிரி கியூபில் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்னங்கிறது என்ன அப்படின்னாக்கா நமக்கு டூ என் மைனஸ் ஒன். ஏன்னா இங்கே என் தான் இந்த என். அப்போ நமக்கு இங்கே என்னங்கிறது டூ என் மைனஸ் ஒன். அப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் என் இருக்கோ அங்கெல்லாம் நான் டூ என் மைனஸ் ஒன் போடுவேன். அப்படி போட்டால் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் இன்டூ என் இன்டூ அப்போ எனக்கு பதிலாக டூ என் மைனஸ் ஒன் இன்டூ திரும்பி என் ப்ளஸ் ஒன் திரும்பி எனக்கு பதிலாக டூ என் மைனஸ் ஒன் பக்கத்துலேயே ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை கீழே டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து இது எழுதியிருக்கு. இது எழுதுறதுக்கு காரணம் இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் 2n மைனஸ் ஒன் இன்டூ இதில் மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வெளியில் 2n மட்டும் இருக்கும். டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இதில் உள்ள இருக்கிற இந்த டூ இந்த டூவையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் 2n மைனஸ் ஒன் இன்டூ என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். கரெக்ட் தானே? 2n மைனஸ் ஒன் இன்டூ என் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்துருங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் இன்டூ டூ என் மைனஸ் ஒனுக்கு கொண்டு வரும்போது டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ என் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ என் ஸ்கொயர். அடுத்தது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் இந்த டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ ஃபோர் என் ஸ்கொயர் 4n ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னாக்கா வெறும் 4n ப்ளஸ் 1 இன்டூ என் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற என் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. என் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை ஆர் பவர் 4 இன்டூ 4 என் ஸ்கொயரும் என் ஸ்கொயரும் சேர்ந்து n பவர் 4 அடுத்தது மைனஸ் 4 என்னும் என் ஸ்கொயரும் சேர்ந்து என் கியூப் ப்ளஸ் 1 இன்டூ என் ஸ்கொயர் என் ஸ்கொயர். ஒரே நிமிஷம், இது ஆர் பவர் 4ஆ இல்லை என் பவர் 4ஆன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சாரி, இது வந்து n பவர் 4, ஆர் பவர் 4 கிடையாது. க்வெஸ்சன் வந்து n பவர் 4, க்வெஸ்சன் n பவர் 4, 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 இங்கே n பவர் 4, n பவர் 4, n பவர் 4. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி இதை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த n பவர் 4 1 பை n பவர் 4 ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4 n பவர் 4 n பவர் 4 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இங்கே காரும்போது 3 எண்ணு கீழே ஒரு 3 எண்ணு, அப்போ கீழே ஒரு எண்ணு பேலன்ஸ் இருக்கும். அதனால் 4/n ப்ளஸ் இங்கே 2 எண்ணு, இது இங்கே கீழே போச்சுன்னாக்கா கீழே ஒரு 2 எண்ணு கேன்சல் ஆகும். அப்போ 2 எண்ணு கீழே பேலன்ஸ் இருக்கும். அதனால் 1/n ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த டேர்ம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதாவது எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்பர்ஸை இன்ஃபினிட்டிக்கு ரன் பண்ணணும்.
இன்ஃபினிட்டிக்கு ரன் பண்ணணும். அப்போ இன்ஃபினிட்டிக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரன் பண்ணணும்னா ப்ராப்பராக என்ன சொன்னாக்கா பிரிக்கணும். பிரித்து பிரித்து தான் ரன் பண்ண முடியும். அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபோர் அப்புறம் மைனஸ் இந்த லிமிட்டை உள்ளே கொண்டு வாங்க லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபோர் டிவைடட் பை n அப்புறம் பிளஸ் திரும்பி லிமிட்டை உள்ள கொண்டு வாங்க லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் லிமிட்டை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தனித்தனியாக லிமிட்டை பிரிச்சாச்சு. இப்போ பிரிச்சதுக்கு அப்புறமா லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி ஃபோர்னாக்கா இந்த டேர்மில் என் இருந்தால் தான் நம்ம இன்ஃபினிட்டி போட முடியும். இங்கே என்ன கிடையாது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபோரோட ஆன்சரு ஃபோர் தான். ஓகே மைனஸ் இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுத்தா ஃபோர் பை இன்ஃபினிட்டி எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி டென்ஸ் டு ஜீரோ என்ன ஆகிடுனாக்கா ஜீரோவுக்கு போயிடும். இப்போ எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன் பை ஜீரோ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டூ பை ஜீரோ டூ பை ஜீரோ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, அந்த மாதிரி ஏ பை ஜீரோ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வேர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அப்படின்னு அர்த்தம் ஏ எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் எந்த ஒரு நம்பருக்கு கீழே ஜீரோ வந்தாலும் இன்ஃபினிட்டி, அந்த மாதிரி எந்த ஒரு நம்பருக்கு கீழே இன்ஃபினிட்டி வந்தாலும் ஆன்சர் ஜீரோ தான். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அதே மாதிரி எந்த ஒரு நம்பருக்கு கீழே இன்ஃபினிட்டி வந்தாலும் ஆன்சர் ஜீரோ. அப்போ ஃபோர் பை இன்ஃபினிட்டி ஆன்சர் ஜீரோ. அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி வந்துடும் ஒன் பை இன்ஃபினிட்டி ஆன்சர் ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு டேர்மே ஜீரோ ஆகிடும். அப்போ உங்களுக்கு வர ஒரே ஒரு டேர்ம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபோர் மட்டும்தான். அப்போ இந்த ஃபோர் தான் ஆன்சர். இந்த ஃபோருங்கிற ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.